எல்லாருக்கும் அன்பினேட்டரின் அன்பான வணக்கங்கள். டேஜாவு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு இன்றைக்கி நடந்தது ஏற்கனவே ஒரு நாள் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு. அதே எஃபெக்ட் எனக்கு வந்து இன்றைக்கி நடந்தது. ஒருவேளை நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலைன்னா, நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பி கட்டுற கதை மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நடந்ததை. ஸோ அந்த வீடியோ என்னென்னா, காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வே, கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய அங்கிளுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு. அவரை வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போனோம். உள்ளே வந்து இன்னும் பெட்டு கிடைக்கல, அவ்வளோ வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவருக்கு ஏதாவது ஆக்சிஜன் இதோட சேர்த்து ஒரு பெட்டு கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடிட்டு இருக்கப்ப தான் எங்களுக்கு தெரிய வந்தது, கிண்டியில் வந்து இந்த கிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்த வந்து கொரோனா இதுவாக மாற்றிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக அங்கே இருக்கான்னு கேட்கறதுக்காக நானும் என் ஒய்ஃபும் வந்து பைக் எடுத்துகிட்டு போனோம் கிண்டிக்கு. கிண்டிக்கு போயிட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த கேம்பஸை விட்டு வெளியே வரப்போ பஞ்சர் ஆகிடுச்சு. 5:30 சாயங்காலம், லாக்டவுன், லாக்டவுன் டைமில் வெளியே வரக்கூடாது. இந்த எமர்ஜென்சினால் வந்தோம். ஒவ்வொரு இடமா ஒவ்வொருத்தையாக கேட்டுட்டு போகிறோம், பஞ்சர் கடை இருக்கா, பஞ்சர் கடை இருக்கா, எங்கேயுமே பஞ்சர் கடையே இல்லை. 2-3 கடையும் முடிதான் இருக்குது. ஃபோன் நம்பரும் இல்லை, பண்ணாலும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்து பைக்கை தள்ளிக்கிட்டே போகிறேன். அங்கே வந்து காசு தெரிஞ்சுது. பார்த்துட்டு கடவுளே என்னை காப்பாற்றுங்க, இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னா நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அந்த ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து போகிறேன். அந்த சர்ச்சுக்கு அடுத்த இதுலேயே வந்து பஞ்சர் ஒட்டுற கடை இருக்குது. ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்லேருந்து சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு டெம்பரரியாக இவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கடந்தவங்களுக்கு பெட் அலோகேஷன்லாம் இருக்காங்க, அதனால் அங்கே கொண்டு வந்தாங்க. சரி, நானும் ஒய்ஃபும் அதே மாதிரி இன்றைக்கும் கிளம்பி வந்தோம். நான் வரப்பையே யோசித்தேன், ஆஹா இன்றைக்கி வந்து பஞ்சர் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன தாட் மட்டும் எனக்கு இருந்தது. போனோடனே ஒருத்தர் தான் அலௌடு அப்படின்ட்டாங்க, அதனால் என் ஒய்ஃப் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோடனே பைக்கை எடுத்தால் பைக்கில் வந்து பேக் வீலில் காற்று கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி வந்து பதட்டமாகல. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது அப்படின்னு வாட்ச்மேன் அண்ணன்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இப்படியே கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னாரு. ஒய்ஃப் வந்து அங்கேயே நிறுத்திட்டு, இங்கே எங்கேயாவது பஞ்சர் கடை இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். பொறுமையாக ஓட்டிகிட்டு போனேன், பாதி காற்று இருந்தது. அங்கே பெட்ரோல் பங்க் போனோன்னே, அதாவது கரெக்டாக மியாட் ஹாஸ்பிட்டல் அப்படி ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதில் காற்று அடித்தோடனே நான் சொன்னேன், அண்ணன் காற்று வந்து ரொம்ப இறங்குற மாதிரி இருக்குது, பஞ்சர் ஓட்டுறவங்க யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதே அந்த பெட்ரோல் பங்க்லேயே வந்து பஞ்சர் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருந்தது, அவர் பக்கத்தில் தாங்க இருக்காருன்னொன்னே அவருக்கு கால் பண்ணி கேளுங்கண்ணா. அவர் வந்து கேட்டார், கேட்டோடனே வந்து அங்கே இருக்கவர் அந்த பஞ்சர் ஓட்டுறவர், ஆ இருக்குங்க வர சொல்லுங்கள் அவரை அப்படின்னாரு. ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டு நீங்கள் போங்க சார் அப்படின்னாரு. நான் போகலான்னு கிளம்புறப்ப ஒய்ஃப்டே வந்து கால், சரி பஞ்சர் ஒட்டுறாங்களா இல்லையான்னு பார்த்தீங்க, எதிரில் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. எதிரில் பார்த்தீங்களானா எனக்கு புரியல, ஒரு எதிரில் ஒரு கடை வந்து பூட்டியிருந்தது பார்த்துட்டு தான் போனேன். அவங்க எதிரிலனா அந்த எதிரில் இல்லை, அப்படியே வாங்கினோன்னே அப்படியே யூடர்ன் எடுத்துட்டு சென்னை ட்ரேட் சென்டர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பஞ்சர் கடை திறந்துருக்கு, அதை வந்து நான் பார்க்கல. எக்ஸாக்டாக ஆப்போசிட், அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு நான் 1008 கேள்வி கேட்டேன், அங்கே வந்து அவர் இருக்காரா கடையில், டயர் இருக்கா டியூப் இருக்கா எல்லாம் கேட்டுக்கிட்டேன். எல்லாமே இருக்குது வாங்க அப்படின்னாங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் சொன்னவங்க அவங்க கடைக்கு போகல. ஸோ திரும்பி யூடர்ன் எடுத்து அங்கேயே வந்தாச்சு. வந்தோடனே கடை வந்து 2 மணிக்கே பூட்ட வேண்டியதாக இருந்தான். நான் போன டைம் வந்து 2:30. அப்பா இந்த வாட்டி எந்த ஒன்றும் அந்த படபடப்பு எதுவும் இல்லை, நல்லபடியாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து பஞ்சர் இருந்திருக்கு. புதுசாக வாங்கின டியூப் பஞ்சர் ஆகிடுச்சு. அதாவது டயர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, டயர் ரொம்ப பழசாயிடுச்சு. எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. பைக் வாங்கி 5 வருஷம் ஆகுது, ஸோ கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்லெஸ் டயர் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது பக்கத்தில் இருந்தவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ புது டியூபுங்களா புது டியூபுங்களான்னு 2-3 வாட்டி கேட்டார். ஏன் அப்படி கேட்குறாருன்னு புரியல. அப்புறம் தான் தெரியுது அவருடைய டியூப் வந்து வெடிச்சிருச்சான். உங்கள் டியூபை கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏதாவது காசு ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னுடைய அங்கிள் வந்து இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்க வந்து நல்லபடியாக குணமாகி வரணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு
வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பின்னாடி புது டயர், டியூப்லெஸ் டயர், ரொம்ப தைரியமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே வந்தேன், எந்த ஒரு பயமும் இல்லாமல். ஆனால் என்னென்னா வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கடைலாம் திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது ரெண்டு நாள் வந்து கடையெல்லாம் திறந்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லாக்டவுன் அப்படின்னு. ஸோ அந்த டைமில், அதாவது அவங்க சொல்கிற டைமும் நம்ம போன டைம் எல்லாமே கரெக்டாக இருந்தனால கடைகள் எல்லாமே திறந்துருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் நிறையா பஞ்சர் கடை இருக்குது, சுற்றி பஞ்சர் கடை, ரெண்டு சைடும் பஞ்சர் கடை நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவே, ஒரு வாட்டி நடந்தப்ப ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரியான ஒரு இதில் போயாச்சு ஒரு ஸ்டேஜில். ரெண்டாவது வாட்டி நடக்கிறப்ப அந்த பதட்டம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது யோசிச்சுட்டு ரொம்ப கான்சியஸாக செஞ்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும், அதே நேரத்தில் ஓகே எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வாட்டியும் நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா வந்து மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணிக்கிட்டேன், ஏற்கனவே எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த வாட்டி என்னென்னலாம் இருக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே போனேன். அதே மாதிரியே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆச்சு, கரெக்டாக யூஸ் பண்ணேன். இந்த வீடியோவுக்கு என்ன சொல்லணும்னா, காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ் தான். நம்ம எதிர்பாராத விதத்தில் கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அது வந்து என்னோடய லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. அன்பினேட்டரில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறப்ப ரெண்டாவது முறையாக நடந்திருக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணுற மாதிரியும் இருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் நிறையா நடந்திருக்கும், ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். என்றும் அன்புடன், அன்பினேட்டர். கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் நம்ம அன்பினேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற மனசு இருக்குது பாருங்கள், அதுதான் சார் கடவுள். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பண்ணுவீங்க தெரியும், இருந்தாலும் சொல்லணும்ல, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு வருஷம் கடந்தும் இந்த சேனல் வந்து உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா 500 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னா கடையை இழுத்து மூடிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு வருஷம் முடிஞ்சோடனே 500 தாண்டி வந்துட்டாங்க. அதனால் அந்த 522 உள்ளங்களுக்கும் அன்பான நன்றிகள்.